இப்போ இங்க நடக்க போற கார் ரேஸ்ல சன் சிட்டிய சேர்ந்த மேயரான நானும் நம்ம பிரியமான குடும்பத்தனம் செய்யும் குழந்தைகளும் பங்கேற்று உங்களை வரவேற்கிறோம். இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக உலகத்திலேயே ரொம்ப சூப்பரான 5 கார்ஸ் இங்க கலந்துக்க போகுது. இதுல ஜெயிக்க போற கார் உலகத்திலேயே அதிக ஸ்பீட் கார்னு அறிவிக்கப்பட போகுது. இத பார்க்க நீங்க எல்லாரும் தயாரா? இப்ப தன்னோட ஸ்பீட் காரோட முதல்ல வரப்போறாரு கிக்கோ. கிக்கோ, நீ சொல்றது உண்மையா? நீயும் உன்னோட சூப்பர் ஸ்பீடோ காரும் இந்த ரேஸ்ல கலந்துக்க போறது இல்லையா? ஆமா அங்கு, சூப்பர் ஸ்பீடோ கிக்கோவோட வேலை மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான். ராங்க ரைட் ஆக்குறது மட்டும்தான், ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு இல்ல. உன்னோட இன்னைக்கு யோசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரே வரல சொல்லணும்னா அமேசிங். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அமேசிங். நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஓகே கிக்கோ, இதுதான் உன்னோட முடிவுனா உன்னோட முடிவை நானும் மனசார ஏத்துக்கிறேன். அப்ப மாத்தி சொல்லிடுறேன். இப்போ இங்க தன்னோட சூப்பர் ஸ்பீடோ காரோட முதல்ல வரப்போறது யார் தெரியுமா? அவர்தான் சன் சிட்டியை சேர்ந்த டெம்போ அண்ணா. கார் தன்னோட பேருக்கு ஏத்த மாதிரி எப்படி குதிச்சு சைடு வாங்கி தலைகீழ ஓடுதுன்னு பாருங்க. டயர்ஸால அது நேராவும் ஓடுது, தலைகீழாவும் ஓடுது. இந்த வண்டி எப்பவும் ஸ்கிட் ஆகாது. அப்படின்னா நானும் ஒரு குக்கிய தலைகீழா சாப்பிடுறேன் பாரு. போச்சு என்னோட வண்டி. சரிங்க, என்ன வேணும்னு அப்படி பண்ணலங்க. என்னோட அல்டி பல்டி கார் சொதப்பி விட்டுருச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுங்க. ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை, வேணும்னு பண்ணது தான். இந்த காம்படிஷன்லேருந்து டெம்போவை எப்படியாவது வெளியேற்றியே ஆகணும். யாரும் பயப்படாதீங்க, ரேஸ்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமானது. இப்போ ட்ராக்ல மூணாவதா வரப்போற சூப்பர் கார் உச்சல் கூட். இது எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணதே பாரு. 2 வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா சூப்பர் கூல்.